வணக்கம். இது லங்கா டுடேயின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். தொடரும் உக்ரைன் வெற்றி. புட்டின் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவாரென அமெரிக்கா அச்சம். உக்ரைன் படைகள் மீது குண்டுமலை பொழிந்த ரஷ்ய போர் விமானம், வீடியோ ஆதாரம். அடங்காத ரஷ்யா உக்ரைனுக்கு ஐரோப்பிய நாடுகள் தந்த சக்தி வாய்ந்த ஆயுதங்களை அழித்துவிட்டதாக அறிவிப்பு. தண்ணீருக்கடியில் பயணிக்கும் ட்ரோன் மூலம் பிரித்தானியாவை வரைபடத்திலேயே இல்லாதபடி அழித்து விடுவோம், ரஷ்யா தொலைக்காட்சி மிரட்டல். உக்ரைனின் மிக்ரக விமானத்தை தாக்கியளித்த ரஷ்யா, இரும்பு ஆலை மீதும் தாக்குதல். பெரிய பாம்புகளை தோளில் சுமந்து நடனமாடிய வாலிபர். ஜெர்மனி சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி. மேக்ரானின் கொள்கை எதிர்ப்பாளர்கள், போலீசாரிடையே மோதல். மே தினத்தன்று வணிக கட்டிடங்களை சேதப்படுத்தியதால் போலீசார் நடவடிக்கை. உக்ரைனில் ரஷ்ய படைகள் முன்னேற்றத்திற்கு தடையாக உள்ள சீன டயர்கள். இனி விரிவான செய்திகள். ஜெர்மனி சென்றார் பிரதமர் நரேந்திர மோடி. பிரதமர் நரேந்திர மோடி ஐரோப்பிய பயணத்தின் முதற்கட்டமாக ஜெர்மனியின் பெர்லின் நகருக்கு சென்றடைந்தார். விமான நிலையத்தில் அவருக்கு துப்பாக்கி ஏந்திய வீரர்கள் அணிவகுப்புடன் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரதமர் நரேந்திர மோடி ஜெர்மனி, டென்மார்க், பிரான்ஸ் ஆகிய மூன்று நாடுகளுக்கும் மூன்று நாள் சுற்றுப்பயணமாக சென்றுள்ளார். தனி விமானத்தில் புறப்பட்டு சென்ற பிரதமர் மோடி பயணத்தின் முதற்கட்டமாக ஜெர்மனியின் பெர்லின் விமான நிலையத்துக்கு சென்றடைந்தார். அங்கு அவருக்கு துப்பாக்கி ஏந்திய வீரர்களின் அணிவகுப்புடன் சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜெர்மன் பிரதமர் ஒலாப் சோல்சேப் சந்தித்து இரு நாட்டு உறவுகளையும் ஒத்துழைப்பையும் வலுப்படுத்துவது பற்றி பிரதமர் மோடி பேச உள்ளார். இரு நாட்டு பிரதமர்களின் தலைமையில் இந்திய ஜெர்மனி அரசுகளிடையான பேச்சுக்கள் நடைபெற உள்ளது. மே 3-4 ஆகிய நாட்களில் டென்மார்க்கின் கோபன் கேக்கனில் அந்நாட்டு பிரதமர் மே புரடிக்சனை பிரதமர் மோடி சந்தித்து பேச உள்ளார். இந்திய நாடுகளின் மாநாட்டில் ஐஸ்லாந்து, நார்வே, ஸ்வீடன், பின்லாந்து நாடுகளின் தலைவர்களையும் சந்தித்து பேசுகிறார். கொரோனா சூழலுக்கு பிந்தைய பொருளாதார மீட்சி, பருவநிலை மாற்றம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, உலகின் பாதுகாப்பு நிலவரம் ஆகிய குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளது. நாடு திரும்பும் வழியில் மே 4 அன்று பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் அந்நாட்டு அதிபர் இமானுவல் மேக்ரானை சந்தித்து பேச உள்ளார். 3 நாடுகளில் மேற்கொள்ளும் பயணத்தில் 7 நாடுகள் சேர்ந்து 8 தலைவர்களுடன் இருதரப்பு மற்றும் பலதரப்பு பேச்சில் பிரதமர் மோடி பங்கேற்கிறார். உக்ரைன் போரை சூழலில் பிரதமர் மோடியின் ஐரோப்பிய பயணம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. பிரதமர் தமது சுற்றுப்பயணத்தில் 50 தொழிலதிபர்களை சந்தித்து பேசுகிறார். அந்த நாடுகளில் வாழும் இந்தியர்களுடன் கலந்துரையாடுகிறார். மொத்தம் 25 நிகழ்வுகளில் பங்கேற்கும் பிரதமர் மோடி மே 4 அன்று நாடு திரும்புகிறார். பெர்லினில் உள்ள விடுதியில் ஜெர்மனி வாழ் இந்திய சமூகத்தினர் பிரதமர் மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். சிறார்களும் கலந்துரையாடினர். பிரதமர் மோடி ஒரு சிறுமி வரைந்த ஓவியத்தின் மீது கையொப்பமிட்டு கொடுத்தார். பாட்டு பாடிய சிறுவனுடன் இணைந்து பாடி அவனை ஊக்கப்படுத்தினார். இந்திய சமூகத்தினர் பிரதமருடன் சேர்ந்து செல்போனில் படம் பிடித்து கொண்டனர். தண்ணீருக்கடியில் பயணிக்கும் ட்ரோன் மூலம் பிரித்தானியாவை வரைபடத்திலே இல்லாதபடி அழித்து விடுவோம், ரஷ்ய தொலைக்காட்சி மிரட்டல். தண்ணீருக்கடியில் பயணிக்கும் ட்ரோனை கொண்டு தாக்கி பிரித்தானியாவை வரைபடத்திலே இல்லாதபடி அழித்து விடுவோம் என ரஷ்ய தொலைக்காட்சி மீண்டும் மிரட்டல் விடுத்துள்ளன. புட்டினுடைய வாய் மவுத் பேஸ் என்று அழைக்கப்படும் ரஷ்ய தொலைக்காட்சி பிரபலமான ட்ரிமிட்டி கிசிலியோ என்பவர் தனது ஞாயிறு இரவு நிகழ்ச்சியின் போது பிரித்தானியாவை பொசிடோன் என்னும் தண்ணீருக்கடியில் பயணிக்கும் ட்ரோனை கொண்டு தாக்குமாறு அழைப்பு விடுத்துள்ளார். அந்த ட்ரோன் மூலம் வெடிக்க செய்யப்படும் அணுகுண்டு 1600 அடி சுற்றளவுக்கு கதிரியக்க அலைகளை உண்டாக்கும் என்றும், பிரித்தானியா கடலில் ஆழத்தில் மூழ்கடிக்கப்பட்டு விடும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். அப்படி ஒரு அணுகுண்டு பிரித்தானியாவை தாக்கினால் என்ன ஆகும் என்பதை வீடியோவாக வெளியிட்டுள்ள டிமிட்ரி, தண்ணீருக்கடியில் பயணிக்கும் தங்கள் ட்ரோன் 100 மெகாடன் அளவுக்கு வெடிப்பொருட்களை சுமந்து செல்லக்கூடியது என்று, அது வெடித்தால் 1640 அடி உயரத்துக்கு ஒரு பெரிய சுனாமி எழும்பி பிரித்தானியாவையே காணாமல் போக செய்துவிடும் என்று மிரட்டியுள்ளார். அந்த அணுகுண்டு வெடித்தால் உருவாகும் பயங்கர கதிரியக்கம், மிச்சம் மீது இருக்கும் பிரித்தானிய நிலப்பரப்பை யாரும் பயன்படுத்த முடியாத கதிரியக்க பாலைவனமாக மாற்றிவிடும் என்றும் கூறியுள்ளார். அத்துடன் பிரித்தானியா தீவு ஒரு சிறிய தீவு என்றும், தங்களிடம் இருக்கும் சாத்தான்ரு என்னும் சர்மா 2 ஏவுகணையின் ஒரு தாக்குதல் அந்த தீவை அழித்துவிடும் என்றும் கூறியுள்ளார். டிமிட்ரி ஒரு தாக்குதல் போரில் அப்புறம் இங்கிலாந்து என்று ஒரு நாடு இருக்கவே இருக்காது என்று கூறி மிரட்டியுள்ளார். கடந்த சில நாட்களாகவே ரஷ்ய அரசு தொலைக்காட்சி பிரித்தானியாவை அணுகுண்டு வீசி அழித்து விடுவதாக மிரட்டி வருகிறது.
நேட்டோ அமைப்பை கலந்தோசிக்காமல் பிரித்தானியா பிரதமர் போரிஸ் ஜான்சன் ரஷ்யா மீது அணுகுண்டு தாக்குதல் நடத்தப் போவதாக மிரட்டல் விடுத்துள்ளதாக நடக்காத ஒன்றை நடந்ததாக தவறான செய்தி வெளியிட்டு வருகிறது ரஷ்யா. ஆனால் உண்மையில் பிரித்தானியா உக்ரைனுக்கு ஆதரவளிப்பதாலும் மற்ற ஐரோப்பிய நாடுகளை முந்திக்கொண்டு உக்ரைனுக்கு பிரித்தானியா ஆயுதங்களை வழங்கியது மற்றும் இரண்டு முறை போரிஸ் ஜான்சன் தனது ஆதரவை தெரிவிக்கும் வகையில் உக்ரைனுக்கு சென்று வந்தது ஆகிய விடயங்களோ ரஷ்யாவை எரிச்சலடைய செய்துள்ளன. அதன் விளைவாகவே இல்லாததையெல்லாம் சொல்லி பிரித்தானியாவை மிரட்டி வருகிறது ரஷ்யா. அடங்காத ரஷ்யா உக்ரைனுக்கு ஐரோப்பிய நாடுகள் தந்த சக்தி வாய்ந்த ஆயுதங்களை அளித்து விட்டதாக அறிவிப்பு. உக்ரைனுக்கு அமெரிக்கா வழங்கிய முக்கிய ஆயுதங்களை ரஷ்யா அளித்துள்ளது. ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் சண்டை 67 நாட்களாக நடந்து வருகிறது. போரை நிறுத்த மறுப்பு தெரிவித்து ரஷ்யா அடங்க மறுக்கும் நிலையில் உக்ரைனுக்கு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் ஆயுதங்களை வழங்கி வருகின்றன. அதன்படி உக்ரைனுக்கு முக்கிய ஆயுதங்கள் சமீபத்தில் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனுக்கு வழங்கிய ஆயுதங்களை அளித்துவிட்டதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. மேலும் கார்கிவ் பகுதியில் உக்ரைனின் Su-24M ரக போர் விமானங்களை தங்கள் நாட்டின் வான் பாதுகாப்பு கருவிகள் சுட்டு வீழ்த்தியதாகவும் ரஷ்யா பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பெரிய பாம்புகளை தோளில் சுமந்து நடனமாடிய வாலிபர். இந்தோனேசியாவில் வாலிபர் தனது தோளில் இரண்டு பெரிய பாம்புகளை சுமந்து நடனமாடிய வீடியோவுக்கு லைக்குகள் குவிந்து வருகின்றன. உலகிலேயே மிகப்பெரிய பாம்புகளாக கூறப்படும் பைத்தானின பாம்புகள் 20 அடிக்கும் கூடுதலாக வளரக்கூடியவை. இவை விஷமற்றவை, ஆனால் தனது எடையை விட பெரிய எடை கொண்ட விலங்குகளையும் இரையாக்கக்கூடிய திறன் படைத்தவை. சில சமயங்களில் மனிதர்களையும் விழுங்கிவிடும். ஆப்பிரிக்காவில் சஹாராவின் தென்பகுதிகள், இந்தியா, நேபாளம், வங்காளதேசம், இலங்கை, தென்கிழக்கு ஆசியா, தென்கிழக்கு பாகிஸ்தான், தெற்கு சீனா, பிலிப்பைன்ஸ் மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளில் இந்த வகை பாம்புகள் அதிகம் காணப்படுகின்றன. இந்த நிலையில் இந்தோனேசியா நாட்டில் வாலிபர் ஒருவர் தனது இரு தோளில் 20 அடிக்கும் கூடுதலான நீளம் கொண்ட இரண்டு பாம்புகளை தொங்க விட்டபடி நடனமாடியுள்ளார். அவர் மிக கவனமுடன் பக்கவாட்டில் சென்றபடியே ஆடிய இந்த நடனம் ஒரு சில வினாடிகளிலே நீடிக்கின்றன. இந்த வீடியோ சமூக ஊடகங்களில் வெளிவந்து வைரலாகி வருகிறது. பலரும் பல்வேறு விமர்சனங்களை வெளியிட்டு வருகின்றனர். ஆயிரக்கணக்கானோர் லைக்குகளையும் வெளியிட்டு உள்ளனர். மேக்ரானின் கொள்கை எதிர்ப்பாளர்கள் போலீசாரிடையே மோதல். மே தினத்தன்று வணிக கட்டிடங்களை சேதப்படுத்தியதால் போலீசார் நடவடிக்கை. பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் மே தினத்தன்று அரசுக்கு எதிராக நடைபெற்ற போராட்டத்தின் போது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. அதிபர் இமானுவல் மேக்ரானின் கொள்கை எதிர்ப்பாளர்கள் கருப்பு உடையில் வந்து வணிக கட்டிடங்களை சேதப்படுத்திய நிலையில் அவர்கள் மீது கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசி போலீசார் துரத்த முயன்றனர். பதிலுக்கு அவர்களும் கண்ணீர் புகைக்குண்டுகள் மற்றும் பொருட்களை போலீசார் மீது வீசி எறிந்ததால் கலவரம் ஏற்பட்டது. லா ரிபப்ளிக் சதுக்கத்திலிருந்து கிழக்கு பாரிஸில் உள்ள நேசன் சதுக்கத்தை நோக்கி ஊர்வலமாக செல்ல துவங்கிய போது அவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே மோதல் வெடித்தது. பாரிஸ் உட்பட லில்லி, நேண்டஸ் உள்ளிட்ட நாடு முழுவதும் உள்ள பல்வேறு நகரங்களிலும் நேற்று சுமார் 250 போராட்ட ஊர்வலங்கள் நடைபெற்றன.